एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा, गुरु विष्णु, गुरु देव महेश्वर, गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्व विद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। आचार्य ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 154வது ஸ்லோகம். இது அன்னயத்தினுடைய அன்னம் பஞ்சகோஷத்தை சொன்னார். இப்போ ஒவ்வொரு கோஷமாக தனித்தனியாக பிரித்து சொல்ல போகிறார், கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறார். இல்லை அன்னமயத்தை பற்றி பேச போகிறார். அன்னமயம்ங்கிறது என்ன? அன்னமயம்ங்கிறது என்ன? தாவரம், தாவரம் ஆணுக்குள்ளே போய் அது மாறி பெண்ணுக்குள்ளே போய் அது கருவாகி உருவாகி உடலாகுது இல்லையா? இந்த உடலாகிறது தான் அன்னமய கோஷம்னு சொல்கிறோம். இது அன்னத்தினால் உருவாக்கப்பட்டு அன்னத்தினால் காக்கப்பட்டு அன்னத்தினாலேயே அழிந்து போகுது. அதாவது அன்னமயமாக போயிடும். அன்னத்தினால் அழிந்து போகுதுன்னா இதை இன்னும் மற்ற பொருட்கள் சாப்பிடும். எப்போ சரீரமாக இருக்கும்போது, மண்ணுக்குள்ளே புதைக்கும் போதோ, இல்லை நெருப்பில் போட்டு எரிக்கும் போதோ, பஞ்சபூதங்களால் அது என்ன பண்ணுது? இரையாயிடுது, இரையாயிடுது, உணவாயிடுது. அப்போது அதை சொல்கிறார், எப்படி விவரித்து சொல்கிறாருன்னு ஒவ்வொரு கோஷத்தையும் பற்றி ஒரு நாலு நாலு பாடல்கள், அஞ்சஞ்சு பாடல்கள் பாட போகிறார். அதில் ஒரு பாடல் தான் இது. என்ன? உடம்பை பற்றி பேசுகிறார். தேகோ அயம் அன்னபவனோ அன்னமயஸ்து கோஷோ ஷ அன்னேன் ஜீவதி நிஷ்யதி வினஷ்யதி தத்விஹீனஹ த்வக் சர்ம மாம்ச ருதிர அஸ்தி புரீஷ ராஷிஹி ந அயம் ஸ்வயம் பவிர்த்தும் அஹ அர்ஹதி நித்யசுத்தஹ தேகோய அயம் அன்னபவனோ அன்னமய அஸ்து கோஷோ ஷா அன்னேன் ஜீவதி வினஷ்யதி தத்விஹீனஹ த்வக் சர்ம மாம்ச ருதிர அஸ்தி புரீஷ ராசிஹி ந அயம் ஸ்வயம் பவித்தும் அர்ஹதி நித்யசுத்தஹ அப்படின்னு நாலு லைன் பாடல். என்ன சொல்கிறாரு? இதை எப்படி படிக்கணும்னா, யம் அயம் தேகோ அயம் இந்த தேகோ தேகம் தேகமானது அன்ன அன்னத்தால் பவனோ உற்பத்தியானது அன்னத்தால் உற்பத்தியானது தாவரங்கள் பூமின்னா பூமின்னாலும் தாவரம்னாலும் உணவுன்னாலும் மூணுமே ஒன்று தான். சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் கொடுக்கறது பூமின்னாலும் ஸ்தாவரம்னாலும். ஸ்தாவரம்னு எதுக்குன்னா அது ஸ்திதி ஆகிருக்கும், ஒரு இடத்துல நிற்கும், நகராது, அதனால் ஸ்தாவரம். புரியுதா? நகருதுன்னா அது சலம். அப்போ தாவரம் அப்படின்னா நிற்குது. பூமி, தாவரம், அன்னம். நமக்கு அன்னம் எப்படி கிடைக்குது? எல்லாம் தாவரங்களால் கிடைக்குது. அதனால் இந்த தேகமானது, தேகம்னு எதுக்கு சொன்னாங்க? இது தகிக்குது, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உள்ள பஞ்ச அக்னி இருக்குது, உள்ள ஐந்து விதமான அக்னி இருக்குது. அதில் ஒரு அக்னி மிக நிரந்தரமாக வேலை செய்யக்கூடிய ஜட்ராக்னின்னு சொல்லக்கூடிய சக்தி. அது மற்ற அக்னி காமாக்னி, கோமா கோபாக்னி, எல்லா அக்னியும் ஆக்டிவேட் பண்ணுது. சரி, இந்த தேகம் தகிக்கப்படுது. இந்த தேகத்துக்கு அந்த நெருப்புனால் தொடர்ந்து தகிக்கிறதுனால தான் அது என்னவாயிடுதுன்னா விகாரத்துக்கு உட்படதாகுது, வளருது. வளர்றது காரணம், ஒரு கிராம் ஒரு கிராம் ஒரு அணுவாக இருந்து இறக்கிறதுக்குள்ளே 90 கிலோ கொண்டு வந்துடுறோம். நம்ம வளர்த்து வளர்த்து சாம்பார் ரசம் சாப்பாட்டில் வேறு பல வெரைட்டிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
ட்ரெயினை கண்டுபிடிச்சோமோ பஸ்ஸை கண்டுபிடிச்சோமோ இல்லை சாப்பாட்டில் எத்தனை வெரைட்டி இருக்குது எவ்வளோ சுவையானதுங்கிறத கண்டுபிடிச்சி வச்சிட்ருக்கோம், ஓயாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஏன்னா அதான் பிடிக்குது, நம்மளுடைய பிராணசக்தியினுடைய பெரும்பகுதி நம்ம வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கே செலவு பண்ணிகிட்ருக்கோம். சரி, அது தகிக்குது, தகிக்கிறதுனால அது தேகம், தகிக்கிறதுனா அது எரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது, அதனால தான் தளர்ந்து போகுது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி முடிஞ்சது, வளர்ச்சி முடிகிற வரைக்கும் இதே நெருப்பு அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணுது, வளர்க்குது. இதே நெருப்பு மற்ற அக்னிகளாக மாறி, கோபாக்னி காமாக்னி இந்த மாதிரி அக்னியாக மாறி இதே உடம்பை வளர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தகித்து தளர்வடையை செஞ்சிடுது, தளர்வடையை செஞ்சிடுது. அப்போ இது பேர் தேகம். எதனால் செய்யப்பட்டது, அன்னத்தினால பவனோ உற்பத்தியானது, அன்ன உத்பவ, உத்பவங்கிறது தான் பவனை. சரவண பவன் அப்படின்னு சொன்னா சரவண பொய்கையில் உற்பத்தியானவன் பவனம் அப்படின்னு சொல்கிறதுனால உற்பத்தி ஆணுச்சு. சரி, இதுக்கு பேர் என்ன, இதை சரி அதனால் உற்பத்தி ஆணுச்சு. ஓகே, இது வந்து உற்பத்தி, அதாவது சிருஷ்டி, இந்த உடம்பு சிருஷ்டி ஆகுது. அடுத்தது ஷியா அன்னேனு ஜீவித்தி, அன்னம் கொடுத்தாதான் இது ஜீவிக்கும், அன்னம் இல்லைன்னா என்ன பண்ணலாம், போயிடும், உடம்பு போயிடும், உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் அங்கே இருக்காது. ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்குது, அந்த காலகட்டத்தை தாண்டியும் நம்ம அன்னம் இல்லைன்னா இருக்கிற அன்னத்தில் அது சாப்பிட்டுருக்கோம். தபஸ்வியில் என்ன பண்ணுறாங்க, ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சாப்பாடை குறைச்சி, அப்புறம் திரவியமாக இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் குறைச்சி, அப்புறம் காற்றை மட்டும் சாப்பிட்டு, அப்புறம் காற்றுக்கும் அவசியம் இல்லை சுவாசமும் அவசியம் இல்லைங்கிற ஒரு நிலைக்கெலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மண்ணுக்குள்ளே சித்தி ஆகி உக்காந்துடுறாங்க. அது ஒரு நிலை, அது மாதிரி பண்ண முடியும், உடம்ப காய சித்தின்னு பேர் அதுக்கு, அது மாதிரி பண்ண முடியும். நோய் இருக்காது, வைரஸ் இருக்காது, மலம் இருக்காது, ஜலம் இருக்காது, சுக்லம் இருக்காது, ஆனால் செயல்படும். அந்த நிலை வந்து சாமானிய மனிதனுக்கு கிடையாது. இது வந்து ஞானத்தை பற்றி பேசுகிறது, இந்த சித்தியை பற்றி பேசலை, ஞானத்தை பற்றி பேசுது. இந்த உடம்பை கல் மாதிரியாக மாற்ற முடியும், எல்லா மகிமை எப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் மாற்ற முடியும் இந்த உடம்பை. வில் பவர், மைண்ட் வந்து இதில் மிக முக்கியமான ரோல் பண்ணும். இங்கே வந்து அன்னேன, அன்னத்தினால ஜீவத்தி, இந்த உணவுனால் அது உயிர் வாழுது. தத்விஹீனக, அது இல்லை, அந்த உணவு இல்லைன்னா வினஷ்யதி, இறந்து போகுது. தத்விஹீனக, அது இல்லைன்னா வினஷ்யதி, அழிந்து போகிறது. சரி, இப்போ இது அத்தனையும் சேர்ந்தது தான் அன்னமயஸ்து கோஷோ, இதெல்லாம் சேர்ந்தது தான் அன்னமயங்கிற கோஷம். சரி, அந்த அன்னமயம் கோஷங்கிறது என்னது, இது மறைப்பு, ஒரு கத்திக்கு கவர் எப்படியோ, கத்தியை மறைக்கிறதுக்காக, கத்தியிலேருந்து கத்தியை வச்சிருக்கிறவனு காப்பாற்றுறதுக்காக என்ன இருக்கு, அது கவராக இருக்குது, கத்தியை கவர் பண்ணி வச்சுருக்கு. இந்த கவரை அதே மாதிரி இயற்கை உபாதைகள்லேருந்து, இயற்கை உபாதைகள்னால் இந்த புற காரணிகள், அதாவது காற்று, மழை, வெப்பம், அதுலேருந்து இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு கவராக இருக்குது அன்னமய கோஷம். ஸ்தூல உடம்பு, ஸ்தூல உடம்பு, இதுக்கு அதிகாரி பிரம்மா, திருமூலர் இதில் அது வருது, பின்னாடி வருது. சரி, அன்னமயஸ்து கோஷோ, அன்னத்தினாலேயே செய்யப்பட்ட கவராக இது இருக்கிறது. சரி, அதுக்குள்ளே என்ன இருக்குது, ரைட்டு, இது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம், எப்படி நிலைத்து நிற்குதுன்னு சொன்னோம், எப்படி யார் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டார். அடுத்தது என்னன்னா, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அன்னமய கோஷத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ட்வக், ட்வக்குனா அடித்தோல், இப்போ மேலே ஒரு தோல் இருக்குது, அதை உரிக்கலாம், உரித்து யாருக்காவது கூட தானம் கூட பண்ணலாம். எப்படி மற்ற உறுப்புகள் மாதிரி தோலை கூட என்ன பண்ணுறாங்க, தொடையில் கட் பண்ணி கையில் ஓட்டுறது, கையில் கட் பண்ணி முகத்தில் ஓட்டுறது, அதெல்லாம் பண்ணுறாங்க.
அது பேர் வந்து அடித்தோல் புறத்தோல் ரெண்டு இருக்குது. புறத்தோலை தான் அவங்க கட் பண்ணுவாங்க, அது வளர்ந்துடும். அது பேர் சரும, புறத்தோல் பேர் சரும அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தோல் ரெண்டாவது லேயர் வந்து ட்வக்குன்னு சொல்லுவாங்க, ட்வக் தோல்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாம்ஸ், தசை, ருதிரம், ரத்தம், அஸ்தி, எலும்பு சொல்கிறாங்களே, அஸ்தி கரைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, எலும்பை கரைக்கிறேன்னு அஸ்தி. அப்புறம் புரீஷ, மலம், ஜலம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஏழு தாதுக்களாக ராசிகி குவியலாக இருக்குது. அப்படி இருக்கு, ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. ஏழு தாதுக்களான இந்த கோஷம்தான் என்னது, அன்னமய கோஷம். சரி, இப்போ அது எப்படி உருவானுச்சு, எப்படி காப்பாற்றப்படுது, எப்படி கொடுக்குற சாப்பாடு கொடுக்கணும், எப்படி அழிஞ்சு போகுது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த ஏழு தாதுக்கள் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் நரம்பு மண்டலம், தசை மண்டலம்னு அந்த பேர்லாம் இருக்குது, காற்று மண்டலம், வாயு மண்டலம்னு உடம்புக்குள்ளேயே இருக்குது. சரி, இத்தனை இருக்கிறத இது சுத்தமாக இருக்கானா, இது ஏழுமே அசுத்தம் தான். இதை பார்க்குறதுக்கு மேலே தோல் இல்லைன்னா ஒருத்தவனை பார்க்க முடியுமா, ஒருத்தவங்க யாராவது எரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க பார்க்க முடியுமா, எப்படி கொடூரமாக இருக்குது. அப்போ அழகுபடுத்துறது தோல், தோல் அழுக்க வெளியிடுது வியர்வையாக. அப்புறம் மாம்ஸ், தசைநார்கள், ருதிரம், அஸ்தி எல்லாம் அழுக்குபடிச்சது, மலம், ஜலம் இதெல்லாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண், காது, வாய் எல்லாமே அழுக்கு தான், டெய்லி க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா அது என்ன பண்ணணும், நாற்றம் அடிச்சிடும். ரிஷிகளுக்கு அப்படி கிடையாது, ரிஷிகள் 24 மணி நேரம் சத்து நினச்சிட்ருக்கிறதுனால அவங்க பிரம்மமயமாக மாறிடுவாங்க. நல்லதே நினச்சிட்ருக்கிறதுனால வாசிப்பாங்க, வாசம் அடிக்கும். நாற்றம்னா நறுமணத்துன்னு அர்த்தம், துர்நாற்றம்னா தான் என்னது, கெட்ட நாற்றம்னு சொல்கிறது. நம்ம நாற்றம்னாலே கெட்ட நாற்றத்தை தான் சொல்கிறோம், அப்படி இல்லை. நாற்றம் அப்படின்னு சொன்னால் நறுமணம்னு அர்த்தம், கெட்ட நாற்றம்னா தான் துர்நாற்றம்னு சொல்கிறது. சரி, இப்போ இத்தனையும் அழுக்கை தான் வெளிப்படுத்துது. அப்போ இதனுடைய சொரூபம் என்ன, அழுக்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பொருளாக தான் இருக்குது இது. அச்சா சரி, அப்போ நித்திய சுத்தகன்னு இதை சொல்ல முடியுமா, டெய்லி இது சுத்தமானது அப்படின்னு சொல்ல முடியுமானா, சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆத்மா சுத்தமானது, நித்திய சுத்தக, நிரந்தரமானது, சுத்தமானது. ஆனால் அனாத்மாவான இந்த உடம்பு அசுத்தமானது. ஒரு நாள் குளிக்காமல் இருக்க முடியுமா, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து இதை வந்து நித்திய சுத்தக அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஹதி, அர்ஹதினா தகுதி, உனக்கு அருகதை இருக்கான்னு கேட்பாங்க. நீ இப்படி பேசுகிறியோ உனக்கு அருகதை, அருகத் அருகத்துங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை, அருகதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகத்துங்கிறது தான் வார்த்தை. அர்ஹத, அருகத், அருகத்தை இருக்கா, நித்திய சுத்தம்னு நீ சொல்ல முடியுமா இந்த உடம்பன்னா, சொல்ல முடியாது. அதுக்கான அர்ஹதி நான் இல்லை, இல்லை. அப்போ இது யார், அயம் சுயம் பவித்தும். அயம் இப்படி இல்லைன்னு நாம் சொல்ல முடியும், எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், நான் நித்திய சுத்தன்னு சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியும், புரியுதா. அப்போ இந்த உடம்புனுடைய சூழ்நிலை என்ன, உடம்புடைய சூழ்நிலை என்ன, வரும், இருக்கும், போயிடும். நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது, இதுக்குன்னு ஒரு டேட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது, அதுதான் காலன். அதை காலம்னு சொன்னான், காலம் டைம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சயின்ஸு, காலன் அப்படின்னு சொன்னால் யமன், ரெண்டும் ஒன்று தான். யமனை எதுக்கு சொல்கிறோம், இந்த காலத்தை நாம் பின்தங்கிடக்கூடாது. நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு இது யாரும் சொல்கிறது கிடையாது, பொதுவாக சொல்கிறது கிடையாது, சொல்ல வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறனால சொல்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா வருத்தப்படுறாங்க, 75% வாழ்க்கையை சரியாக வாழ தெரியாமல், எதை தேடணுமோ அதை தேடாமல், என்ன செய்யணுமோ அதை செய்யாமல்,
எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் எதையோ தேடிவிட்டு எங்கேயோ சுற்றிவிட்டு அப்டேட் ஆகாமல் இருக்காங்க. அப்டேட்னா என்ன? எது வரைக்கும் அப்டேட்டாக இருக்கான்? வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்டேட்டாக இருக்கான். வேலை கிடச்சிருச்சுன்னா உடனே கல்யாணம், உடனே கல்யாணம் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் பொருளை, அதை பொருளை தேடி இன்னும் தீவிரம். பொருள் பொருள் பொருள்னா எது வரைக்கும் பொருள்னா மறந்துடுறான், தன்னையே மறந்துடுறான். எது வரைக்கும் பொருள்? யாரும் வந்து எனக்கு சாப்பாடு இல்லை அதுக்காக ஓடுறேன், எனக்கு வீடு இல்லை அதுக்காக ஓடுறேன், எனக்கு வந்து ட்ரெஸ் இல்லை அதுக்காக ஓடுறேன்லாம் கிடையாது. அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டோம், இதையே கண்டினியூ பண்ணுறான். இங்கே இருக்கிறத சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறான். நம்ம சுகத்தை தேடி இங்கே வரலை, உண்மையை தேடி வந்திருக்கோம். சுகத்தை தேடி வரலை, உண்மையை தேடி வந்துடும். இது ஒரு லெபாரட்டரி, இது ஒரு சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையை இறைச்சாலையாக மாற்ற முடியும், இந்த சவத்தை சிவமாக மாற்ற முடியும். அதுதான் பிரதான நோக்கம், அதுக்காக தான் வந்திருக்கோம். இதை யாரும் ஆணித்தனமாக யாரும் சொல்கிறது கிடையாது. சொன்னால் இது நெகட்டிவ். என்ன நெகட்டிவ்? உண்மையாக சொன்னால் நெகட்டிவா? இந்த ஞானம் எவ்வளவு சீக்கிரம் வருதோ, எவன் ஒருத்தன் மரணத்தை பற்றி எவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறானோ அவனுடைய எஞ்சிருக்கக்கூடிய நாட்களெல்லாம் பொன்னான நாட்களாக மாறும். புரியுதா சொல்கிறது? ஆனால் அந்த சிந்தனையே வரவிடாது. மரணத்தை பற்றிய சிந்தனையே அவனுக்கு மாயை மறைச்சி வச்சிரும். இவனை செக்கு மாடு உடம்பு கை கால்லாம் நல்லா இருக்கா, திமுறா போகிறானா வரானா, இவனுக்கு போடுறா வேலையா, இங்கே எந்த தூக்கி அடிக்கும், அரக்கோணத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு வா, சம்பளம்லாம் நல்லா சம்பளம் கொடுக்கும், இங்கேருந்து போயிட்டு வரதே அவனுக்கு வேலையாகிடும். சொல்கிறது இங்கேருந்து விழுப்புரம் போயிட்டு வா, டெய்லி போயிட்டு வா, அங்கே தங்கப்படாது, அங்கே தங்குறதுக்கு சூழ்நிலை இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆ, காசு வீணாக போயிடும், நம்ம போயிட்டு டெய்லி வந்துடலாம். ட்ரெயினில் ஈஸி, அண்ணா 10 ரூபா கொடுத்தா கொண்டு விட்ருவான், 100 ரூபா கொடுத்தா கொண்டு விட்ருவான். எப்படிலாம் சரியாக வாழணுங்கிறதும் தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கொடுமையான விஷயம், தன்னை அப்டேட்டே பண்ணிக்கிறது கிடையாது, பின்தங்கிறது. காலத்துக்கு முன்னாடி தான் நம்ம போகணும். காலத்துக்கு முன்னாடி போகலன்னா காலம் முந்துரும், காலம் முந்துரும். காலங்கிறது மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர். அது காலம் நியத்திங்கன்னு 2-5 சைவ சித்தாந்தம் அழகாக சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஒரு ஒரு காரியத்தில் வெற்றி அடைகிறதுல ஸ்மார்ட்னு சொல்கிறோம்ல, ஸ்மார்ட் கோல்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக், மெசரபிள், அச்சுவபிள், ரியாலிஸ்டிக். டைம் டுரேஷனில் டைம் வருது, டைம் வருது. டைம்ங்கிறது அப்டேட் எவ்வளோ தூரம் பண்ணுறான், படிக்கிறது அப்டேட் பண்ணுறதுனா என்ன, படிச்சுக்கிட்டு இருக்கணும் தொடர்ந்து. எந்த காலம் வரைக்கும்? நீ இறக்குற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் படிக்கணும். டெய்லி கட்டாயம் ஒரு மணி நேரம் படிக்கணும். ஒரு வயசை தாண்டி எடுத்தினா, 50 வயசை தொட்டுட்டா கட்டாயம் ஒரு மணி நேரம் சிரவணம் பண்ணணும். இப்போல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சிரவணம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்த வேலை. இப்போ என்ன பண்ணுறோம்? நாம் அப்டேட் பண்ணாமல் விட்டுறோம், எங்கேயோ தங்கிடுறோம், பின்தங்கிறோம். காசு 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 காசு, மாலு துட்டு பணம் அப்படி பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கும். அது எங்கே கொண்டு போய் சேர்க்குதுங்கிறதும் நம்ம அதை சிந்திக்கிறதும் இல்லை. நம்ம எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறதும் தெரியறது இல்லை. சரியா? இது நம்மளை அப்டேட்டாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன ஒரே ஃபார்முலா? 1 ஹவர் சிரவணம், அப்டேட். சிரவணம் தான் உயிருக்கு, உயிருக்கு உணவு கொடுக்கறது. சிரவணம்னா என்ன? காது கொடுத்து கேட்குறது, காது கொடுத்து கேட்குறது. படிக்கிறத விட கேட்குறது உத்தமம்னு சொல்லுது. சும்மா தூக்கம் வரலையா, இந்த மாதிரி ஆன்மீக ஆடியோ போட்டுட்டு அப்படியே படுத்திருந்தோம் வச்சுங்களேன், தூக்கம் மாத்திரை 1000 தூக்கம் மாத்திரத்துக்கு சமம். சில பேருக்கு நல்லது கேட்டால் உடனே தூக்கம் வந்துடும், சும்மா இருக்க தூக்கமே வராதம்மா. அந்த ஆடியோ போட்டு நல்லா தூக்கம் வந்துச்சு, சூப்பராக அது நல்ல என்னது, என்ன மருந்து? தூக்க மருந்து, செம தூக்க மருந்துச்சு. அது திருமந்திரம் சொல்லும் போது எனக்கு ஆனந்தமாக அப்படியே தூங்கிட்டேன்ஜி. அப்படிலாம் இருக்காங்க, எனக்கு தெரியும், எல்லாம் சுவாமி சொல்லி கொடுத்துருவார். அதனால் இந்த இதை வந்து சுத்தம்னு சொல்ல முடியாது, இதை வந்து சுத்தம்னு சொல்ல முடியாது. இங்கேயே ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு சாமி ஆடினா, எங்கள் சார் என்ன ஜுவாலஜி, ப்ளஸ் டூவில் சொல்கிறேன், நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது பயாலஜி தான் எடுத்திருந்தேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 4 சப்ஜெக்ட் மெயின்.
அதில் சுவாலஜி குணசேகரன்னு ஒன்று வரும். நாங்கள் அப்படி தான் பேசுவோம். அப்போயே வந்த உடனே என்ன பண்ண, நீ தூங்கிட்ட, நீ ஏந்திரி 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 உட்கார் 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 ஏந்திரி 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 உட்கார் உட்கார் உட்காரணும். சும்மா முதல் பெஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும், ரெண்டாவது பெஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும். அப்படி சொல்லும்போது மூணாவது பெஞ்சுக்காரன் உஷாராயிடுவான், அப்புறம் நாலாவது பெஞ்சு உஷாராயிடுவான், அப்புறம் ஃபஸ்ட்டு பெஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும். சும்மா தூங்கியிருக்க மாட்டான், ஏந்திரி உட்கார் உட்கார் ஏந்திரி ஏந்திரி எல்லாம் வெள்ளப்பா வெள்ளப்பா வெளில போயிட்டு உள்ளே வர முடியும் அப்படின்னு ஒரு 15 நிமிஷத்தை ஓப்பி அடிக்கும். என்ன சொல்லணும்னா, சமைக்காமணியை நல்லா கிளாஸ் எடுத்தார்னா அவர் மாதிரி யாருமே ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணால் அந்த சப்ஜெக்ட் வீட்டில் படிக்க வேண்டாம். அவ்வளோ ஸ்ட்ராங்கானவர், அவ்வளோ ஸ்ட்ராங் சப்ஜெக்டில், அவ்வளோ சப்ஜெக்ட் அவ்வளோ பவர்ஃபுல், காமெடி பயங்கரமாக பண்ணுவார். அவன் நம்மளை சொல்லிட போகிறாரு அவர் அப்படின்னு என்ன பண்ணுவானுங்க, அவன் கண்ணை விழிப்பாக திறந்து வச்சுருப்பானுங்க. கண்ணு மூடுற மாதிரி இருந்தவன்னா கண்ணை விழிப்பான நம்மளை சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு. அதனால் நித்திய சுத்தகன்னு சொல்ல முடியாது, எதை சரீரத்தை சொல்ல முடியாது. இப்போ அப்பா கிட்ட 2 மாதம் இருந்திருக்கு இந்த உடம்பு, அம்மா கிட்ட 10 மாதம் இருந்திருக்கு. இதெல்லாம் சொல்கிறது ஏன்னா சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ஒரு ஃபார்முலா இது. இந்த 4 லைன் எழுதியிருக்காரு, இது இந்த கருத்து அப்படியே சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்குது. இந்த தேகம் அன்னமயம், அன்னமயத்தால் ஆனது, உற்பத்தியானது, வாழ்கிறது, உணவில்லை எனில் அழிகிறது. இது ஒரு சாரம். அன்னமயம் அப்படின்னு சொன்னால் பூமின்னு சொல்லலாம், பூமியிலேருந்துனா தாவரங்கள்லாம் வருது, தாவரங்கள் அப்போ அன்னமயம்னா பூமி, பூமினா தாவரம், தாவரம்னா மழை, ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கா. மழைனா ஒழுக்கம், ஒழுக்கம்னா தர்மம், தர்மத்தை கடைப்பிடிச்சா தான் மழை பெய்யும், மழை பெய்யவே பெய்யாது. ஒரு ராஜா தன் நாட்டில் மழை பெய்யலாம், அந்த காலத்தில் பயப்படுவாங்களாம். இப்போ தசரதெல்லாம் கூட இத்தனை வருஷம் மழை பெய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே மற்ற நாடுக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தசரதன் ஆட்சி சரியில்லை, அவன் இது இல்லை, அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தர்மம் அங்கே செழிக்கலைன்னு சொல்லிடுவாங்களாம். அதுக்காகத்தான் இந்த யாகம்லாம் பண்ணி ராமனை பெற்றெடுத்தது. சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக குழந்தை பெற்றுக்கலை. இந்த தர்மத்தை பின்னாடி வரக்கூடிய இந்த ராஜ்யத்தில் தர்மம் செழிக்கணும்னா தர்மபுத்திரன் வேணும். ஒருவர் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோர் எல்லாருக்கும் பெய்ய மழை, எல்லோருக்கும் பெய்ய மழைன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அப்போ தர்மத்துக்கும் மழைக்கும் கனெக்ஷன் இருக்குது, தர்மம் மந்திரத்துக்கும் தர்மத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. மந்திரங்களுக்கும், மந்திரம்னா என்னது, வேதம், மந்திரத்துக்கும் வேத கோஷத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. வேத கோஷத்துக்கும் சத்துக்கும், சத்துனா என்னது, இறைவனுக்கும் பிரம்மத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார் பார்த்தியா, ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது. அதனால் நாட்டில் வந்து வேத கோஷங்கள்லாம் நிறைய இதாகணும், ஜபிக்கப்படணும். வேதங்கள் எதுக்கு அவர் பாடினார், அவர் வாழ்க அந்தனர் இதெல்லாம் பாடினார் அவர், யார் கடைசி பாடல் ஞானசம்பந்தர்னு நினைக்கிறேன், மலைவளம் மலைவளம் விழாது பெய்கள்லாம் பாடுவாரம்மா. அந்த பாட்டு கேட்டதே இல்லையா, என்ன புரோஜனம், 1000 பாட்டு மெமரியாக பாடுறீங்க, ஒன்றுக்கும் புரோஜனம் கிடையாது. அது ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை, சும்மா அவங்களுடைய வீக்னஸாக அவன் பணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா, ஆஹா ஓகோன்றீங்க, எத்தனை நாளைக்கு இது போனேன்னா இன்னொன்று, இது போனேன்னா அது போனால் அன்னொன்று, இன்னொரு போனால் இன்னொன்று, அப்படியே வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போ அன்னம், பூமி, தாவரம், மழை, தர்மம், மந்திரம், வேதகோஷம், இறைவன், இப்படி கனெக்ஷன் ஆகுது. அப்படி இருந்தால் தான் மழை சரியாக பெய்யும், பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யும். இல்லைன்னா வந்தும் கெடுக்கும், வராமலும் கெடுக்கும். தர்மம் இல்லாமல் மழை இல்லை, மழை இல்லாமல் நீர் இல்லை, நீர் இல்லாமல் உலகில்லை. இதெல்லாம் எதை கனெக்டடாக, இந்த அன்னமய கோஷம் வேணும்னா தாவரம் வேணும், தாவரம் இருந்தால் தான் ஆக்சிஜன். இந்த நம்ம இளைஞர்களில் யாராவதுக்கு ஒருத்தவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்து அவன் தான் வாழ்கிற 100 வருஷத்துக்குள்ளே 1 கோடி அரச மரம் வச்சான்னு வச்சுங்களேன், அரச மரம், அரச மரம் தான் இருக்கிற, எதுக்கு அரசுன்னு அதுக்கு பேர் வச்சாங்கன்னா அதுதான் அதிகமான ஆக்சிஜன் கொடுக்குது, இருக்கிற மரங்கள்லேயே அதிகமான ஆக்சிஜன் கொடுக்குற மரம் அரச மரம்.
நம்மளும் கடைசி வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்குதான்னு தான் பார்த்துட்ருக்கோம். எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு மரத்தை நடணும், ஒரு மரம் அது ஒரு கோடி மரமாக மாறணும். இப்படி ஒரு விருப்பம் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, பார்க்கலாம் என்னைக்கு வெளிப்படுதுன்னு. நீரில்லை நீர் இல்லாமல் உலகில்லை, நீரின்றி அமையாத உலகு, எல்லாம் அன்னமயத்தோட கனெக்டடான விஷயம். அச்சா, இந்த உடல் தொகு முதல் புரிஷ் வரை, புரிஷ்னா மலஜலம் வரைக்கும் நித்திய அசுத்தம், நித்திய அசுத்தம், ஆத்மா நித்திய சுத்தம். எதுக்கு இதெல்லாம் பிரித்து காமிக்கிறாரு? இதெல்லாம் நீ இல்லை, இது உன்னுடைய உடம்பு, இது உன்னுடைய உடம்பு, இது அது இந்த உடம்பு, உன்னுடைய யார்? அதுதான் உயிர். அப்போ இந்த உடல் தொகு முதல் புரிஷ் வரை நித்திய அசுத்தம், நித்திய அசுத்தம் என்பதை உணர்ந்தே இவற்றை புறக்கணிக்க வேண்டும். புறக்கணிக்க வேண்டும்னா இது மேலே ஓவராக பற்று வைக்கக்கூடாது. ஓவராக பவுடரு, பெயிண்ட்டு, கலர் பெயிண்ட்டு, வெள்ளை பெயிண்ட்டு, மஞ்சள் பெயிண்ட்டு, கருப்பு பெயிண்ட்டு அதெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். இவற்றை புறக்கணி. இந்த உடல் அழியும், நான் என்ற உயிர் அழிவதில்லை, நான் உயிர் அப்படின்னு முடிக்கிறார். புரியுதா? இது புரிஞ்சிச்சா? அதான் அங்கே இருக்கிற விஷயம். அடுத்து நம்ம திருமந்திரம், திருமந்திரத்தினுடைய சிறப்பை பார்க்க போகிறோம். அந்தனருடைய அந்தனர் ஒழுக்கம் பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, அவங்கள எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்தார். அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்க எப்படி செயல்படுவாங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ என்னென்னா, சில பேர் இல்லைங்கிறார், இவங்கள்லாம் இல்லைங்கிறார். என்ன இல்லை? வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர், வேதம் எங்கேயாவது சொல்கிறாங்கன்னா நின்று கேட்பாங்க. வேதாந்தம் எங்கேயாவது சொன்னாங்கன்னா நின்று கேட்பாங்க. மந்திரகோஷம் எங்கேயாவது சொன்னால் நின்று கேட்பாங்க. தனக்கு தெரிஞ்சால் தானும் சேர்ந்து அதோட பாடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய வேதியர், வேதம் படித்தவர்கள் வேதியர். புரியுதா? வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கையை ஒளிந்தலர். வேதாந்தம் கேட்குறாங்க, கேட்டாலும் வேட்கை ஒளிந்திலர். வேட்கைனா என்னதுன்னா, இந்த 10 குப்பைகள், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், வரம்பு மீறிடுது அவங்களுக்கு. வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒளிந்தலர். இந்த இதெல்லாம் வருது இல்லையா, போலி சாமியார், அந்த சாமியார், இந்த சாமியார்லாம் என்னென்னா, இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் இந்த அறிவை விட இந்த வேர்க்கை அதிகமாகிடுது. வேர்க்கைங்கிறது தான் இந்த 10 குப்பைகள். படித்து இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய குருமார்கள் பாருங்கள், தவறுகள் செய்கிறதில்ல பார்த்தீங்களா. ட்ரெடிஷ்னலாக வராங்கள குருமார்கள், அவங்க எந்த ஒரு சிக்கல்லையும் சிக்கிறதில்ல. ஏன்னா சிஸ்டம் அது மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் எனக்கு இதாகிடுச்சு, சாமி என் குள்ளே வந்துட்டார், நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது, எல்லாமே கரெக்டு அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்ச நாள் போய் அடுத்த சிஷ்யன் உருவாகிறதுக்குள்ளேயே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு குழப்பம் வந்துடுது இல்லையா. அவங்கள அந்தனர் இல்லைங்கிறார், அவங்கள அந்தனர் இல்லைங்கிறார். வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒளிந்தலர் சிலர், எல்லாரையும் சொல்லலை, சிலர் ஒளிந்தலர். வேட்கை அவங்களுக்கு குறையலை, காமக்ரோதாதிகள் குறையலை. வேதாந்தமாவது வேட்கையை ஒளிந்த இடம். யார் வேதாந்தின்னு சொல்ல முடியும்னா, எப்போ ஒருத்தன் இந்த வேதாந்த ஞானம் அவனுக்குள்ளே இருக்கோ அது அவனுடைய சுயஸ்வரூபமாக இருக்கும். வேதாந்தம் தன்னுடைய சுயஸ்வரூபமாக இருக்கும். அவன் மீறி அவனால் ஒன்றும் செயல்பட முடியாது. இறையாட்சிக்கு உட்பட்டவனாக இருப்பான். நேரடியாக சொல்லணும், வார்த்தைகளால் சொல்லணும்னா, இறை அவனுக்குள்ளே உட்காந்து அவனை ஆட்சி பண்ணும். அவன் என்ன அவனை வந்து எந்த ஒரு விதத்துலேயும் அவனை தவறான பள்ளத்தில் தள்ளாது, தள்ளவே தள்ளாது, தள்ளாது, தள்ளவே தள்ளாது.
இப்போ இடையில வந்தவங்க மட்டும் ஏன்னா ட்ரெடிஷ்னல் கிடையாது. ட்ரெடிஷ்னல்னால் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இந்த ஆறு ஜென்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா, பாட்டன் அப்பா தாத்தா, தாத்தாவோட அப்பா, அப்புறம் பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் நான் சொல்கிறாங்க தமிழில். அது மாதிரி ட்ரெடிஷ்னலாக வரவங்க இல்லையா, ஒரு சிஸ்டத்துக்கு உட்பட்டு அந்த சிஸ்டத்தில் வாழ்கிறவங்க என்ன பண்ணுறதில்ல, வேதம் உள்ளே போய் இறங்கிறதுனால சாரமாக இருக்கிறதுனால ரத்தம் நாடி நரம்பு எல்லாத்துலேயும் உயிரிலையும் வேதாந்தம் கலந்து இருக்குன்னா அது நல்ல பக்குவப்பட்ட என்னது உயிர், அது அது எந்த சிக்கல்லையும் சிக்காது. அது சொல்கிறார் வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்த இடம், வேட்கை இந்த இது இந்த வேதம் உள்ளே போயிடுச்சுன்னா அவங்கள கெட்ட எண்ணங்கள் அவங்கள ஆட்கொள்ளாது, அவங்கள வேட்கை ஒளிந்த இடமா ஆக்கிடும். அந்த பத்து குப்பைகளையும் அரெஸ்ட் பண்ணிடும். இருக்கும் எல்லா ஞானிகளுக்கும் எண்ணங்கள் இருக்கும், அதை எப்படிடுவாங்கன்னா வருத்துருவாங்க, அந்த விதையை முளைக்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஞானிகளுக்கும் இருக்கும் அந்த பத்து குப்பைகளில் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் சந்தேகம் சிந்தா பயம். காமம் தெரியும் கோபம் தெரியும், லோபம்னா பேராசை யோகிதைக்கு மீறின ஆசை, யோகிதை விலை தான் இருக்குது, தகுதி இவ்வளோ தான் இருக்குது ஆனால் அவ்வளோ வேணும் கேட்குறது, யோகிதை இல்லைன்னா கிடைக்காது. ஓகே சரி, லோபம் மதம்னா தெனாவட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது, தெரியாததுக்கு ஆனால் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கும். மதம் மாச்சரியம் பொறாமை, அவன் பக்கத்தில் இருக்கிறானே அவன் கார் வாங்கிட்டானே வீடு கட்டிட்டானே மாடி மேலே மாடி கட்டிட்டானே, மாச்சரியம் சந்தேகம் எல்லாத்தையும் தண்ணியும் நம்பாது குருவையும் நம்பாது கடவுளையும் நம்பாது யாரையும் நம்பாது அதோ கதி அப்படிலாம் இருக்காங்கப்பா, இருக்காங்க அது மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் குருக்கிட்டேலாம் போனவங்க அந்த சிந்தனைக்கு வரமாட்டாங்க. இருக்குதுன்னு சொன்னால் அவங்க குரு இருந்தால் அவங்க அப்படி இருக்காங்கன்னா இந்த கதி தான், இந்த கதியே இந்த போலி சொல்கிறோம் இல்லையா ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம் புரியுதா. இப்போ ஆச்சரியம் சந்தேகம் சிந்தா கவலை, இன்றைக்கி எதை நினச்சி கவலைப்படலாம் அப்படின்னு நினைக்கிறது சிந்தா. இன்றைக்கி கவலைப்படுறது ஒன்றுமே இல்லையா, என்னடா இது ஏதாவது புதுசாக தேடி பார்த்து படுத்துக்கிட்டு யோசிக்கும், சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருக்காது படுத்துட்டு யோசிக்கும், ஆகாயத்தை பார்த்து யோசிக்கும் ஃபேனை பார்க்கும், இன்றைக்கி எதை பார்த்து சிந்தா அது பேர் கவலைன்னு அர்த்தம். மைண்டு மேலே வரல, மைண்டு மேலே ஏற்றுறது யார், சாஸ்திரம் வேதம் குரு பிரம்மம் அதுதான் மேலே ஏற்றும், இல்லைன்னா கீழே நிற்கும், அது அடிமட்டத்திலே தான் நிற்கும், அது அதுக்கு சிந்தாவில் இருக்கும்னு பேர். மதம் ஆச்சரியம் சந்தேகம் சிந்தா அப்புறம் பயம், எல்லாத்துக்கும் பயந்துட்டேங்க, எல்லாத்துக்கும் பயந்துட்டேன் அப்படிங்கும். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், திருவள்ளுவர் சொல்கிறாரு எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எல்லாத்துக்கும் பயப்படுறது அது. அப்புறம் வேகம், எல்லா காரியத்தையும் படபட பட பட படன்னு பதட்டத்தோடு பண்ணும், சும்மா ஒரு நாள் சும்மா இருக்கும் அரை மணி நேரத்தில் இவ்வளோ வேலைகளை செய்யணுங்க. அப்புறம் எல்லாத்தையும் அரைக்குறையாக செய்யும், ரெண்டாவது வட்டி கழுவும், அது துணி துவைக்கிறதா இருக்கட்டும் பாத்திரம் துளக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு லெட்டர் எழுதுறதா இருக்கட்டும் அடிச்சடிச்சு எழுதும், சில பேர்லாம் எழுதுவாங்க அடிச்சடிச்சு எழுதுவாங்க எழுதிக்கிட்டே இருக்கும் தப்பை பச்சு, அப்புறம் அது மேலே எழுதும், நிறைய காமெடியெலாம் நடக்குது. அது என்ன அது வேகம், அது காரணம் எப்போ பார்த்தாலும் பதட்டத்துலேயே இருக்கும், எப்படி ஒன்று பயத்துலேயே இருக்கு, நிறைய பைத்தியம் இருக்கு நாட்டுக்குள்ளே, பத்து பைத்தியம் வேகம். அப்புறம் மோகம், கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுக்கும், எது உண்மையோ அதை விட்டுரும், பொய்யை பிடிச்சிட்டு அது பண்ணி போகும். இந்த பத்து குப்பைகள் இருக்கு இல்லையா, இந்த பத்து குப்பைகள் ஒழிஞ்சு போகும், எதால் ஒழிஞ்சு போகும்னா எல்லாருக்கும் ஞானம் பெற்ற பிற்பாடு வேதம் கற்ற பிற்பாடு இந்த பத்து குப்பைகளில் எட்டு போயிடும். ஆனால் காமம் குரோதம் போகாது, அது இருக்கும் ஆனால் அதை வறுத்துருவாங்க ஞானிகள், என்ன பண்ணுவாங்க தன்னுடைய ஞான அக்னினால் அதை வறுத்துருவாங்க முளைக்காமல். ஏன்னா விதை எப்போ போட்டாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து வளர்ந்துடும், விதைக்கு எப்பயுமே உயிர் இருக்கும், வறுத்த விதைக்கு உயிர் இருக்குமா, போட்டு நெல்லை போட்டு வறுத்தாச்சு பாப்கார்ன் ஆகிடுச்சு இப்போ அது முளைக்குமா, அப்படி வறுத்துருவாங்க.
புரியுதா சொல்ல, செயல்படாமல் இருக்கும், இருக்கும், அது இயற்கை, அது இருக்கும், அதுவே பெரிய விஷயம், இது வருத்ததே பெரிய விஷயமே. அப்போ வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம், வேட்கையே இல்லை, இந்த பசி தாகமே இந்த பத்து குப்பைகளுமே இல்லை. வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே, அப்படி வேதாந்தம் கேட்க 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 இந்த பத்து குப்பைகளும் ஒன்று ஒன்றா அவங்கள விட்டு போகிறது நல்லா ரியலைஸ் பண்ண முடியும். நல்லா அப்படிலாம் இருப்பேன், எல்லாத்துக்கும் நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், கோவப்படுவேன், எல்லாம் பதட்டமாக இருப்பேன், ஆனால் இதெல்லாம் கேட்டும் நான் பதட்டமாக தான் இருக்கேன், ஆனால் இது இத்தனையும் தெரிஞ்சும் அறிஞ்சும் நான் அப்படி தான் இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இல்லை தியானம் ஒழுங்காக பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். நிதித்தியாசனத்தினால தான் இந்த தன்மை, இது ஒரு சூக்ஷமம். இந்த பத்து குப்பைகளை எரிக்கிறது எப்படின்னா, இதை சிரவணம் பண்ணி அதை சிந்தித்து மனனம் பண்ணி அதுக்கப்புறம் தியானத்தில் அதை உங்களுடைய செல்ஃபாக மாற்றணும், உங்களுடைய உயிராக அது மாற்றணும், உயிரில் உயிராக கலக்க வைக்கணும். அப்போ தான் என்னது ட்ரெடிஷ்னலாக அது எந்த தவறும் செய்யாமல் தன்னுடைய டார்கெட்டை நோக்கி அடையும். இப்போ நீங்கள் தெரிஞ்சோம் தவறு பண்ணுறோம்ல, இந்த தவறுன்னு தெரியும் நம்ம செய்கிறோம் அப்படி செய்கிறோம்ல, புரியுதா இல்லையா? ஏன்னா நாக்கை அடக்க முடியாது, நாக்கு என்ன சுவையாக கேட்கும், அப்படியே அப்படி அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கும். இந்த பிடிக்கும் பிடிக்காதனாலே ஆபத்தானவங்கன்னு அர்த்தம், புரியுதா? இது பிடிக்கும் அது பிடிக்கும் அது பிடிக்குன்னா ஜென்மம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்லணும்னா இது பிடிக்கும் அது பிடிக்கும் பார்க்குறதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லும், பார்க்குறதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லக்கூடாதுங்கிறது வேதம். அது என்ன பண்ணும், ஒன்று ஒன்று கொண்டு போய் இதில் கொண்டு போய் விடும், ஒர்க்கில் கொண்டு போய் விடும், கர்மாவில் கொண்டு போய் விடும், புரியுதா சொல்கிறது? அப்புறம் கர்மாவுக்கு பலன் வந்துடும், பாவமோ புண்ணியமோ வந்துடும். எது பிடிக்கணுமோ அதான் பிடிக்கணும். இல்லை இல்லை, என் மனசு என்ன பெரிய உயர்வான பணம், பெரிய ஞானியினுடைய மனசாக நீ, மனசு எப்போவுமே கீழ் நோக்கிய பயணம், குழப்பவாதி, உணர்ச்சி பிழம்பு, இவ்வளோ டெஃபினேஷன் இருக்குது, இருக்கா இல்லையா? அப்போ அதை எதனால் அதை சரி பண்ண முடியும்னா, அறிவுனால அதை எஜுகேட் பண்ணால் ஒத்துக்கும். அதுதான் பாசம், பசுன்னு பேர் நமக்கு, தான் பசுன்னு பேர் வச்சான் உயிர்களுக்கெல்லாம், உடம்போடு இருக்கிறதுனால அதை பசுன்னு பேர் வச்சான். இப்போ நான் வேதாந்தம் படித்தோம், நான் ஒரு துளி கூட என்னுடைய லைஃப்பில் மாறலை, பத்து குப்பைகளில் ஒரு குப்பைகளும் போகலைன்னா அப்போ என்ன ஒழுங்காக சொல்லி கொடுத்தாரு வாத்தியார் அப்படின்னு அவரை போய் சொல்லப்படாது. நமக்கு யோகிதை என்னவோ அதான் நடக்கும். அதனால தான் இந்த பொலிச்சாமியார்கள்லாம் இடையில் வராங்க, மறைஞ்சு போயிடுறாங்க. ட்ரெடிஷ்னலாக வரவங்க ஏதாவது பண்ணுறாங்களா தவறு நடக்குதா? வராது. அதான் சொல்கிறார், அதுதான் சொல்கிறார் இதில் அடுத்தது. அதனால தான் அவங்க எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கறதில்ல, புரியுதா? இந்த மாதிரி பேரை கெடுத்து விட்ருவாங்கன்னு தான் என்ன பண்ணுறது, தீட்சை கொடுக்கவே மாட்டாங்க. சொல்கிறத செய், உனக்கு பணிவு. அந்த வேதம் உள்ளே போக போக, மந்திரம் உள்ளே போக 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 சப்த நாடிகளும் ஒடுங்கும், பிரம்மம் ஒன்றுமே பிரகாசிக்கும், புரியுதா சொல்கிறது? இது ஒரு இயல்பான ஒரு விஷயம், அதை பற்றி பேசியிருக்கார். அடுத்தது சிருஷ்டியை பற்றி பேசுகிறார். இது வேறு ஒரு உரையாசிரியர் பேசினது, அதை பேசுகிறோம். நம்ம வந்து அந்தனர் பேசிட்டு வரும்போதே இடையில் ஒரு ஒரு ஒன்று ஒன்று மாற்றி பேசுவோம் அப்படின்னு. உண்டு உலகேலும் உமிழ்ந்தான் உடனாகி, சிருஷ்டியை பற்றி பேசுகிறார். உண்டு உலகேலும் உமிழ்ந்தான் உடனாகி, அண்டத்து அமரர் தலைவனும் ஆதியும் கண்ட சதுர்முக காரணம் காரணன் தன்னோடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. உண்டு உலகேலும் உமிழ்ந்தான் உடனாகி, அண்டத்து அமரர் தலைவனும் ஆதியும் கண்ட சதுர்முக காரணன் தன்னோடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. உண்டு உலகேலும் உமிழ்ந்தான், இது வந்து பெருமாளை குறிக்குது. வாயத்தொடர்ந்தான் மண்ணை சாப்பிட்றான்னு சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சுவாமி பெருமாள் வந்து கிருஷ்ணா இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது என் பிள்ளை மண்ணை சாப்பிட்றான் கொஞ்சம் தட்டி கேளுன்னு கேட்டாங்க. அவன் யசோதன்னு நினைக்கிறேன், வந்து ஒரு குச்சை எடுத்துன்னு போயிட்டு வாயக்காட்டு ஆ காட்டுனாங்க. ஆனாலே உலகம்தான், நேற்று பேசினமே ஆ வந்து வாயத்துறந்தால் ஆ வந்துடும், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் வாயத்துறந்தால் ஆ வந்துடும். குழந்தை வாயத்துறந்தாலே அம்மா தான் சொல்லுதுன்னு சொல்கிறாங்கள்ல, வாயை திறந்து வாயை மூடுனா அம்மானு தானாக வந்துடும், வாயை திறந்து வாயை மூடுனா இயல்பாகவே அம்மாங்கிற வார்த்தை தானாக வந்துடும். அது முதல்ல அம்மானு சொல்லாது, அம் அம் தான் சொல்லும், சிலது ஆவும் ஆரம்பிக்கும் போது ஆவுன்னா என்ன அர்த்தம், சாப்பாடு கொண்டாந்து வைக்கணும்னு அர்த்தம், ரெண்டு வயசுலேயே எல்லாம் பண்ணும். அது ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்,
புரியுது. சாப்பாட்டு ஐட்டங்களை பார்த்துச்சுன்னா அது ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்கோம். அப்படி சொன்னால் அது உணவு கேட்குது, ஃபுட்டு கேட்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அது ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. நீங்கள் என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? தமிழ் சமஸ்கிருதம் நான் ஒரு லாங்குவேஜ் சூப்பர் லாங்குவேஜ் பண்ணுறேன். அம் அம்முனா ஆமு, ஆமுன்னு சொன்னால் அண்ணம்மா. அது அது டிக்ஷனரி ஒன்று போட்டு வச்சுருக்கு, ஆக்ஸ்போர்ட்டில் இருக்கு, வேணா எடுத்து பார்த்துக்கு. ஆச்சா, உண்டு உலகம் என்ன பண்ணால் கிருஷ்ணன் வந்து மண் சாப்பிட்றான்னோடனே குச்சி எடுத்து ஆ காட்டுனான். இந்த ஆ காட்டுறதுல திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய விஷயம், ஆ உயிரெழுத்துமல்ல, உயிரெழுத்து மட்டும் இல்லை, உயிரெழுத்துக்களுக்கெல்லாம் உயிரெழுத்து. புரியுதா? உயிரெழுத்துக்களுக்கெல்லாம் உயிரெழுத்து. ஆ இல்லாத எழுத்தே, ஆ இல்லாத எழுத்தே எதுவும் கிடையாது. நீ வாயை திறந்துட்ட உடனே ஆ வந்துடும் அர்த்தம். புரியுதா? அதனால் அப்படி மண்ணை உண்டு ஆ காட்டுன்னு குச்ச ஆ காட்டுன்னா இல்லை, ஆனால் அவன் நான் சொல்லு, நான் சொன்னேன் ஆ காட்டுன்னு ஆ வாயை காமிச்சுது. இவன் குச்சை வச்சுக்கிட்டு அது வாய்க்குள்ளே நிற்கிறா, அது மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு சொரூபத்தை காமிச்சிடுது. பிரம்மம் இல்லையா இந்த உலகம், அதுதான் அது வாய்க்குள்ளே உலகம் இருக்குது, யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. மில்கி வே என்னது, என்ன என்னன்னோ இருக்குது, ஸ்பைரல் மில்கி வே, அனபேடா, அப்புறம் இப்போ நம்மளுடைய மங்கள்யான், பிளாக் ஹோல், பிளாக் ஹோல், அப்புறம் ஓசோன் படலம், வாயுமண்டலம், அப்புறம் குருவனுடைய குருனா வியாழன், வியாழன் வந்து ஜூபிட்டரில், ஜூபிட்டர்னுடைய 79 சிஷியர்கள், 79 நிலாம் அதுக்கு. சந்திரன் ஒன்று தான், பூமிக்கு ஒன்றே ஒன்று தான், அதுவும் இதுலேருந்து பிரிஞ்சு போயிருக்கு, வெளியில் போக முடியல, அது விலகி விலகி தான் போகுது, இதோடைய ஆற்றல் விடுறதில்ல, அது விலகி விலகி தான் போயிட்டுருக்கு சயின்டிஃபிக்காக. அப்புறம் என்ன இருக்குது, அனபேடா மில்கி வே, அந்த வே, இந்த வே, பிராடு வே, எல்லா வேவும் அதுக்குள்ளே தெரியுது. எதுக்குள்ளே தெரியுது? வாய்க்குள்ளே தெரியுது. அந்த கதையை சொல்கிறார், ஒரே லைனில் சொல்லிட்டார், ஒரே, இப்போ நான் இவ்வளோ அது பேசினேன்ல, ஒரே லைன் தான், கண்டு உலகேலும் உமிழ்ந்தான், முழுங்கனா உமிழ்ந்தான் விஷ்ணு, உடனாகி அவனை சேர்த்துக்கிட்டார், உடனாகி அவர் கூட இருக்கார், இவர் கூட இருக்கார், யார் கூட, யாரோ ஒருத்தர் கூட அவர் இருக்கார் பெருமாள். அண்டத்து அமரர் தலைவனும் ஆதியும், இந்த அண்டத்துக்கெல்லாம் தலைவன் அமரர், இந்திரன் சொல்லக்கூடாது, தேவர்கள், தேவர்களுடைய தலைவன் இந்திரன் சொல்லணும் இல்லையா, அவன் இந்திரன் சொன்னான், அவன் தேவர்களுக்கு தலைவர்னா இந்திரன் சொன்னான், இவர் மகாதேவ், ஒரு மகாதேவ் தான் இருக்குது. அதனால் அண்டத்து அமரர், அண்டத்து அமரர் தலைவனும் ஆதியும், அவர் தான் தலைவன் அண்டத்துக்கு, அவர் தான் ஆதி. ருத்ரனுக்கு சொல்கிறார், ஸ்ரீகண்ட ருத்ரன்னு ஒரு சைவ சித்தாந்தத்தில் இருக்குதுல்லா, இந்த படைப்புகளில் மூணு படைப்பு, மூணு பேர் தான் நமக்கு தெரியும், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்னு, அதுக்கு மேலே ஆறு நிலை இருக்குது, ஏழு நிலை இருக்குது. சுவாமி அருவத்தில் இருந்து நாலு விதமாக இருந்து அருவுருவத்துக்கு ஒன்றாகி உருவத்துக்கு ஒரு அஞ்சாக இருக்கார். புரியுதா? மொத்தம் 10 நிலைகளில் இருக்கார். விஷ்ணு 9வது இடத்துல இருக்கார், பிரம்மா 8வது இடத்துல இருக்கார், சாரி 10வது இடத்துல இருக்கார். புரியுதா சொல்கிறது? அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களில், அதுக்கு முன்னாடி பிளான்லாம் போடுவாங்களா, ப்ளூ பிரிண்ட்டு அதெல்லாம் மேலே போட்டுடுது. இவங்க எக்ஸிக்யூட் தான் பண்ணுறாங்க, இவங்க அதிகாரம், இவங்க இவங்க அஞ்சு பேரும் என்னது, எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதிகாரிகள், அதிகாரம் தான். லயம் புவனம், லயம் போகம் அதிகாரம்னு அதை பிரிக்கிறாங்க, சைவ சித்தாந்தம் பிரிக்குது. நான் அஞ்சு பேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஆமாம், அவங்க சுத்த மாயா, அசுத்த மாயா, பிரகிருதி மாயான்னு சொல்லுவாங்க. நாம் வேதாந்தத்தில் மாயையினுடைய சத்துவகுணத்துலேருந்து ஈஸ்வரும், ரஜோகுணத்துலேருந்து ஜீவராசிகளும், தமோகுணத்துலேருந்து பஞ்சபூதங்களும்னு நம்ம சுருக்கிடுறோம். அதில் இதெல்லாம் வருது. இது தமிழ் எழுதியிருக்கார் இல்லையா, அதனால் அண்டத்து அமரர் தலைவனும் மகாதேவ் ஆதியும், ஆதி அவர் தான், கண்ட சதுர்முக காரணன் தன்னோடும், சதுர்முகன் யார், பிரம்மா, அவரும் பண்டு, இவங்க மூணு பேரையும் சேர்த்து, மூணு பேரையும் சேர்த்து பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே, ஒரு பொருள் மூணு பேரையும் வச்சு உலகத்தை படைக்குதுங்கிறார்.
யார் அது? சிவம் தாண்டி இப்போ சதாசிவம் சதாசிவம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பிந்து, அப்புறம் நாதம், அதுக்கு மேலே சக்தி, அதுக்கு மேலே சிவம், அதுக்கு மேலே பரபிரம்மம். இந்த பரபிரம்மங்கிற ஒரு பொருள் மாயையன மாயையை மாயை தன்குள்ளே இருந்து தன்னுடைய மனமாக வெளிப்படுத்துது. மனம் இல்லாமல் எப்படி சங்கல்ப சக்தி வரும்? மனம் இருந்தால் தானே சங்கல்பம் பண்ணும். அப்போ அம்பாள் இல்லாமல் சுவாமி இல்லைங்கிறது ஊர்ஜிதமாக தான் இல்லையா? அம்பாள் இல்லாமல் படைப்பு இல்லைங்கிறது ஊர்ஜிதமாக தான் இல்லையா? பலப்படுத்தப்படுதா இல்லையா? இந்த ஒம்பது சக்திகளுக்கும் கரண்ட்டு கொடுக்கறது சுவாமி. இது ஒம்பது வீட்டுக்கும் லைட்டு போட்டு, ஒயரிங் பண்ணி, பல்பு போட்டு, டியூப்லைட் போட்டு, ஃபேனை போட்டு, மிக்சியை போட்டு, இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு, ஏசி போட்டு, வாஷிங் மிஷின் போட்டு, உலகத்தில் என்னென்ன எல்லா மிஷினையும் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கிற அந்த காலத்தில் வீட்டில் பொருட்கள் இருக்காது, ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ மனிதர்கள் இல்லை, வரும் பொருட்களாக இருக்குது. அதில் வேறு இடம்பத்தலங்கிறது இன்னொன்று பார்த்துட்டு வந்திருக்கேன். விசேஷ நாள் வந்துச்சுன்னா வந்துடக்கூடாது. வந்தால் உடனே நான் ஒன்று பார்த்து வச்சுருக்கேங்கோ. அதெல்லாம் இதுக்கெல்லாம் கண்ணை கட்டி தான் அழைச்சின்னு போகணும் கடத்தலாம். அதுக்கு தான் நிறைய பேர் அழைச்சின்னு போகிறதில்ல. அழைச்சின்னு போனால் இது கேட்கும், அது கேட்கும். சின்னதில்லை, பெருசே கேட்குது. குழந்தைங்க கேட்டால் ஏதோ இன்னசென்ட்ல கேட்குதுன்னு பெருசே கேட்குது. மைண்டில் வச்சுருக்கோம், இங்கே இதை பார்த்துருக்கேன், அங்கே அதை பார்த்துருக்கேன். அதையே ஜபம் பண்ணும். எதை ஜபம் பண்ண சொன்னால் எதை ஜபம் பண்ணிட்டு இருக்கு? பொய்யை போய் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மாயா மாயா எல்லாம் மாயான்னு ஒருத்தர் பாட்டு பண்ண, ஒரு ஏதோ நல்ல கவிஞ ஏதோ தைரியமாக எழுதிட்டான். சரியா? உசேர் மன்னிப்போம், மறப்போம். கண்ட சதுரமுக சதுர்முக காரணன் தன்னோடும் இந்த மூணு பேரையும் சேர்த்து யார்? உண்டு உமிழ்ந்த விஷ்ணு, அண்டத்து அமரர் ருத்ரன், கண்டத்து சதுர்முகன் பிரம்மா. இந்த நாலு பேரையும் வச்சு பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. பொருள்னு சொன்னால் வஸ்துன்னு சொல்லுவோம் நம்ம சம்ஸ்கிருதத்தில். வஸ்துன்னு சொல்லுவோம், வஸ்துனா ஆத்மா, பரபிரம்ம பரபிரம்மத்தை குறிக்கிறது. வஸ்துனா என்னது? பரபிரம்மத்தை குறிக்கும், இல்லை ஆத்மாவை குறிக்கும். நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், உபநிஷத்தில் பார்த்துருக்கோம். அந்த பொருள் இவங்களை வச்சு இந்த உலகத்தை படைக்குது. புரியுதா? இதில் என்ன சாரம்னா, நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்க? பிரம்மா தான் படைக்கிறாரு, விஷ்ணு தான் காக்கிறாரு, என்னது அது யாருக்கும் சொல்லியே தர வேண்டாம், சிவன் தான் ஒழிக்கிறாரு அழிக்கிறாருங்கிறது. என்னமோ இவர் பார்த்த மாதிரி. என்னென்னா இது யாருமே சொல்லித்தராமலே கரெக்டாக ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க. இது யார் இது சொல்லி கொடுத்தாருன்னு தெரியல. சரி, யாரோ பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, சரி சொன்னேன். ஆனால் இந்த அழிக்கிறார, எதை அழிக்கிறாரு, எப்படி அந்த கதையெல்லாம் திருமூலர் பிச்சு உதர்றாரு. அதாவது இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. பிச்சு உதர்றாருன்னா, பிரித்து 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 ஒரு ஃப்ளைட்டினுடைய அத்தனை அங்கங்களையும் தனித்தனியாக பிரித்து, எது என்ஜினு, எது வந்து மற்ற பொருட்கள், பெட்ரோல், அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் இப்போ சொல்ல போகிறார். இவ்வளோனால மறைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறார். மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மாயினாலே மறைக்க தானே செய்யும். இந்த மாயையை மாயினுடைய மறைச்ச எல்லா ஸ்கிரீனையும் ஒரு நெருப்பை வச்சு கொளுத்திருக்காரு திருமூலர். எல்லாமே அதிர்ச்சியாக இருக்குது கேட்கும்போது. நம்ம இவ்வளோ நாள் வந்து நீ வந்து சிவனை வழிபடுற, ஐயோ சிவன் ஃபோட்டோவை வீட்லேயே வைக்கக்கூடாது. இவர் பெரிய மகாஞானி, ஆதிசங்கரருக்கு முன்னாடி வந்தவர் இவர். வீட்டில் சிவன் ஃபோட்டோவை வைக்கக்கூடாது, அப்புறம் காலை இப்படி வச்சுருக்கிறது வைக்கக்கூடாது, கையை அப்படி வச்சுருக்கிறது வைக்கக்கூடாது, அப்புறம் மயில் இப்படி இருக்கக்கூடாது, அப்புறம் என்னது ஊதுக்குழல் வந்து கிருஷ்ணன் வந்து ஊதுற மாதிரி இருக்கக்கூடாது, கையில் வச்சுருக்கு என்ன, இதெல்லாம் யார் சொன்னால், எங்கே படித்தான், எங்கே படித்தான், எதில் இருக்குன்னு எனக்கும் நானும் எவ்வளோதோ புத்தகங்களில் தேடுறேன், கிடைக்கவே மாட்டேன். கிடைக்காது கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா அது புத்தகத்தில் இருக்கும். இது பொய்யா இருக்கிறதுனால ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐதீகம்னா என்னென்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐதீகம்னா என்னென்னா சம்ஸ்கிருத வார்த்தை. ஐதீகம்னா என்னென்னா இப்படி சொல்லியிருக்காங்க, இதுக்கு தெரியாது. இவங்க சொன்னதை எல்லாம் இவங்க செய்கிற மாதிரி எதையெல்லாம் செய்யணுமோ. ஐதிக், ஐதிக்னா ஐசா ககான்னு அர்த்தம், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம்.
எதில் சொல்லப்பட்டிருக்குன்னு அவனுக்கும் தெரியாது. இன்னும் நீங்கள் யாராவது ஒருத்தன் கேளுங்க, ருத்ராட்சமா, ருத்ராட்சம், ருத்ராட்சத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது, ருத்ராட்சமா, ஐயோ அதெல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக பிறக்கணும், எங்கே போய் பிறக்கணும், அதெல்லாம் வந்து அப்படி இருக்கணும், இப்போ எப்படி இருக்கணும், அப்போ நீ எப்படி ஒழுங்காக இல்லையா நீ, ஏன்னா எவ்வளோ விஷயங்களும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எங்கே போட்டிருக்காது மாதிரி, ஏதாவது ஒருத்தவனை சொல்கிறவன் எல்லாம் சொல்கிறான், ஒருத்தவனுக்கு எவனா ஆதாரம் கேட்டால் எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறான், ஒருத்தவன்ட்டே ஆதாரம் இல்லை. அச்சா பின்னாடி எல்லாத்தையும் நல்லா சூப்பர் லைன்லாம் சொல்கிறார், மகா வாக்கியங்களெல்லாம் அரைச்சி ஆராயிறார் திருமூலர். அதனால் இந்த மூணு பேரை மும்மூர்த்திகளையும் வைத்து பரபிரம்மம் இந்த அண்டத்தை பண்டைய காலம் தொட்டு படைத்து வருகிறது, ஆதி காலம் தொட்டுன்னு அர்த்தம், புரியுதா? அடுத்தது அந்தனர் ஒழுக்கம், திரும்ப வந்துட்டோம், இடையில் ஒரு காமெடி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பாடம் வாங்கி எடுக்கிறது, சரியா? இப்போ வந்து அந்தனர் ஒழுக்கம் திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். நூலும் சிகையும் நுவலு நுவலிட் பிரம்மமோ, நூலது கார்பாசம் நுண்சிகை கேசமாம், நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம், நூலுடை அந்தனர் காணும் நுவலிலே. நூலும் சிகையும் நுவலிட் பிரம்மமோ, நூலது கார்பசம் கார்பாசம் நுண்சிகை கேசமாம், நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம், நூலுடை அந்தனர் காணும் நுவலிலே. நூலும் சிகையும், நூலும் முப்பரி நூல், சிகை உச்சையில் வச்சிருக்கக்கூடிய சிகா குடுமின்னு சொல்லுவோம் தமிழில், நுவலிட் அப்படின்னா பேசுகிற வார்த்தையில், இதுதான் அவங்களுடைய அடையாளம், அவங்க பேசுகிற வார்த்தை அவங்களுடைய சிகை அவங்களுடைய நூல். இந்த பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்குன்னா பிரம்மம், அதுதான் அங்கே சிறப்பு. பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கும், பிரம்மம், இறைவனை பற்றி பேசுவாங்க வார்த்தைகளில் பிரம்மம். நூலது கார்பாசம், நூல் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை நூலுன்னு நினைக்காதீங்க, பஞ்சில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க, சொல்கிறார் நூலது கார்பாசம் பஞ்சுன்னு நினைக்காதீங்க. நுண்சிகை கேசமா, தலையில் வச்சுருக்கிறது முடி கேசத்தினால முடியாலானதுன்னு நினச்சிக்காதீங்க, குடுமி வந்து முடின்னு நினச்சிக்காதீங்க. நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானம், நூலதுங்கிறது அந்த முப்பரி நூல் வந்து வேதாந்தம் உபனிஷத்தினுடைய சாரம் ஞானம், நூலது வேதாந்தம், நூலது வந்து நூல் வந்து வேதாந்தம், வேதாந்தங்கிறது என்னது உபனிஷத், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம். வேதாந்தம்னா என்ன, வேட்கை ஒளிந்த இடம் வேதாந்தம், வேட்கை ஒழிஞ்சு போதில்லை, பத்து குப்பைகள் ஒழிஞ்சு போச்சுன்னா ஞானம் வந்துடும், அறிவு வந்துடும், அறிவு இல்லாமல் தானே செய்ய வேண்டியதை விட்டு விட்டு செய்யாததெல்லாம் செஞ்சுட்டு கிடக்கும், சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டோம், போனால் தானே அங்கே சொல்லிக்கிற, போகாமல் இருந்துட்டா போனால் தானே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அப்புறம் சொல்லி கொடுத்துட்டு அதுபடி நடக்கலேன்னு சொல்கிறாங்க, போகாமல் விட்டால் யாருக்கு நஷ்டம், நான் இந்த குளத்தில் நான் குளிக்க மாட்டேன்னா யாருக்கு நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். அப்போ நூலும் சரி, நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம், சிகை வந்து ஞானம், நூலுடைய அந்தனர் காணும், இந்த நூலோடு அந்தனரை நீங்கள் கண்டறியறதுக்கான வழி என்னது, அவங்களுடைய நுவல், அவங்களுடைய நுவல், நுவல்னால் அவங்களுடைய வார்த்தைகள் பேசுகிறதுல இறைவனை பற்றி தான், அப்போ தான் என்னது அர்த்தம் உள்ளதாக இருக்குது, இந்த வெற்று பேச்சு இருக்காது, அனாவசியமாக பேசிகிட்டு இருக்காங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் உங்கள் கூட இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள், அந்தனர்கள் பேச்சில் அனாவசியம் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது, அர்த்தம் தான் இருக்கும், அனர்த்தம் இருக்காது, இருக்காது, இருக்கவே இருக்காது, இருந்துச்சுன்னா அவங்க இல்லைன்னு அர்த்தம், புரியுதா சொல்கிறது, சொல்கிறது புரியுதா, திருமூலர் அப்படி சொல்கிறார். அடுத்தது அந்தனர் ஒழுக்கம், சத்தியம் இன்றி தனி ஞானம் தான் இன்றி, இதெல்லாம் அவங்க இல்லாதவங்கள சொல்கிறார், ரெண்டு பாட்டு லட்சணம் சொல்கிறார், எப்படி இருக்கிற அர்த்தம் உள்ளதுக்கு லட்சணம் சொன்னாரோ, இல்லாதவங்க அந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை பற்றி சொல்கிறார், அதுக்கான லட்சணம் சொல்கிறார், சத்தியம் இன்றி சத்தை பற்றிய ஞானம் இல்லை, தனி ஞானம் தான் இன்றி, அப்படிப்பட்ட பிரம்மஞானம்
இல்லை, சத்தியமின்றி உண்மை இல்லை, தனி ஞானம் இல்லை, ஒத்த விடயம் விட்டு ஓடும் உணர்வின்றி. ஒத்த விடயம்னா விடயம் தமிழில் விடயம்னு சொல்கிறாங்க, சா சொல்ல மாட்டாங்க, விஷயம்னு அர்த்தம். அது விஷயம்னா போகங்களை விட்டு ஓடும் உணர்வின்றி. பத்து குப்பைகள் இருக்குல்ல, அதில் எல்லாம் அவங்க ஈடுபடுறது கிடையாது. பத்து குப்பைகளில் எப்படி இருக்கும், பல கோடி ஜென்மா எடுத்து ஓதி ஓதி பேசி பேசி அறிந்து அறிந்து கேட்டு கேட்டு குரு பின்னாடியே இந்த அவங்க குருவை பார்த்தாங்கன்னா அவர் இப்போ பெரியவா வரான்னு ஒரு 600 மீட்டர் 700 மீட்டர் இருக்கும், அங்கே நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஸ்ரத்த, நம்பிக்கை, இறைவன் மேலே நம்பிக்கை, வேதத்தின் மேலே நம்பிக்கை, தம் மேலே நம்பிக்கை. இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணுவோமா, நம்ம பண்ணிவிடுவோமா? எவ்வளவுக்கு ஞானம் ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு தூரத்துலேயே பரம்பொருள் வருது. தெய்வங்கள்லாம் இருக்காங்களே, கிருஷ்ண ஹிந்தியில் சூர்சாகருடைய சாகித்ய லகரின்னு ஒரு அதாவது சூர்தாஸுங்கிற ஒரு கவிஞன் சூர்சாகர் சாகித்ய லகரி இப்படிலாம் எழுதியிருக்காரு. அதில் சூர்சாகரில் வந்து 125,000 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் வந்து கிருஷ்ணனை பற்றி எழுதும்போது கோதூளியை பற்றி எழுதுவார். கோதூளினா பசுக்களை காலையில் போகும்போது எல்லா பசுக்களையும் மாடு மேய்க்க அழைச்சின்னு போவார். இது பரபிரம்மமாக சொல்லணுமா என்ன, எல்லா பசுக்களும் இது பேசாமல் முன்னாடி போவார், எல்லா பசுக்களும் பின்னாடி போகும். எங்கே மேயிற தடலுக்கு விரஜபூமின்னு பேர். அதேமாதிரி சாயந்தரம் இப்படி போகிறாருல, அப்படி போகும்போது ஆடு மாடுகள்லாம் சத்தம் இல்லாமல் பின்னாடியே போகுமா. இறைவன் நம்மெல்லாம் எப்படி இறைவனை நோக்கி ஆனந்தமயமாக போகிறோம், எப்படி போகிறோம், எப்படி அவரை பற்றி நினைக்கிறோம், அதே மாதிரி தன்னை மறந்து எல்லாம் போகுமா. சுவாமி வரப்போகிறாரு, பெருமாள் வராரு, கிருஷ்ணன் வராரு, வரப்போகிறான். இப்போ மாடு மேய்க்க அங்கே அழைச்சின்னு போக போகிறான். அங்கே தூரத்தில் 1-2 மாடுகளாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, எதுக்கு இது போகிறப்ப மேய்க்கிற போகிறப்ப. அப்போ வீட்டில் பெண்கள்லாம் வேலை செய்கிறாங்கள, எல்லா வேலையும் போட்ட இடத்துலேயே போட்டு அப்படியே பேன்னு நிற்பாங்களாம். அந்த அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு, அந்த வைப்ரேஷனை உணர்றதுக்காக, பிரம்மத்தினுடைய வைப்ரேஷனை உணர்றதுக்காக. சரி, சாயந்தரம் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ நிறைய மாடுகள் வரும்ல, போகிறப்ப அவ்வளவு புழுதி இருக்காது, வரப்போ நிறைய புழுதி இருக்கும். ஏன்னா எல்லா மாடுகளும் மொத்தமாக வருது, போகிறப்ப ஒன்று ஒன்றா சேரும். அவர் பின்னாடி வரப்போ மொத்தமாக எல்லாம் வரும், அவர் பின்னாடி வருவார், மாடுகள் முன்னாடி வரும். காலையில் போகிறப்ப இவர் முன்னாடி போவார், மாடுகள் பின்னாடி போகும். சாயந்தரம் வரும்போது அவர் மாடுகள் முன்னாடி வரும், பின்னாடி இவர் வருவார். இந்த கோதூளி மாடுகள் வந்தால் அந்த மணல்லாம் பறக்கும்ல, அதை கோதூளின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று பறக்கிறத பார்த்துட்டு எல்லா ஆணு பெண் அத்தனை ஜீவராசிகளும் அந்த வழியில் நிற்குமா, ரெண்டு பக்கமும் சுவாமி வரப்போகிறாரு இப்போ அப்படின்ட்டு. அவ்வளோ அது ஆனந்தமாக இருக்கும், அவ்வளோ வைப்ரேஷன், அவ்வளோ சந்தோஷம். நீ எழுதியிருக்கார் சூர்தாஸுங்கிற ஒரு போயட், பிளைண்டு இத்தனைக்கும் அவர் ஒரு பிளைண்டு அப்படி எழுதியிருக்கார், எழுதியிருக்கார் அந்த அளவுக்கு உணர்ந்து எழுதியிருக்கார். அதை வந்து யார் உணர முடியும், அந்த அளவுக்கு பிரம்மத்தை உணர்ந்தவங்க, வேதத்தை உணர்ந்தவங்க, ஞானத்தை உணர்ந்தவங்க, அறிவை உணர்ந்தவங்க தான் 1-2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சுவாமி வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போகிறார்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆழ்ந்து நமஸ்காரம், தூரத்தில் நமஸ்காரம் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த தூசெல்லாம் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடைய அணுதானே நினைக்காதீங்க, தூசு தானே நினைக்காதீங்க, தூசு தான் அணு. ஆனால் என்ன பவர் இருக்குது, இது எங்கே இருந்து வந்து பரபிரம்மத்தோடு வருது. அது மாதிரி ஞானம் இருக்கும் அவங்களுக்கு. ஆச்சா, ஒத்த விஷயம் விட்டும் ஓடும் உணர்வின்றி. இப்போ இது மாதிரி விஷயம் வருது, விஷயம்னா என்னது, போகங்கள் வருது அப்படின்னா விட்டு ஓடும் உணர்வு இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுங்க, பக்தியும் இல்லை. பக்தினா பக்தி ஆஃப் பண்ணுப்பா, கீழே இருக்கு. பக்தியும் இன்றி பரன் உண்மையின்றி. பரன்ன யாரு, பரன்ன யாரு, பரப்பொருள், பரம்பொருள். அந்த உண்மையும் இன்றி பித்து ஏறும் மூடர் பிராமணர் தான் அன்றே. என்னென்னலாம் இல்லைங்கிறாரு, சத்தியம் இல்லை, தனி ஞானம் இல்லை, விஷயத்தை விட்டு ஓடுற புத்தி இல்லை, உணர்வு இல்லை, பக்தியும் இல்லை,
பரன்மை இடத்துல உண்மையும் இல்லை. வித்து ஏறும் மூடர் பிராமணர் என்று இப்படி நான் யாரையும் இப்படி ஒருத்தவங்களையும் நான் பார்த்ததில்லை. அடியன் பார்த்ததில்லை, எல்லாம் தெரிஞ்சுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அடியன் பார்த்ததில்லை, அப்படி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க பிராமணர் தான் அன்றே அப்படின்னு எழுதுறார். லட்சணம் சொல்கிறார். அடுத்தது இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கு, கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ அருணாச்சல, அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு ஒரு